ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம விவிஎஸ்கேமிங் சேனல். ஓகேவா கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் மழை இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கைஸ்? ஆமாம் கைஸ், ஃப்ரீ ஃபயரில் மழை இருந்துச்சு. அப்புறம் வந்து இதுக்கு அல்லாமல் நாள் இருந்துச்சு. இப்போ இருக்கிற புது பிளேயர்ஸுக்கு வந்து யாருமே தெரியாது. இதை வந்து புது பிளேயர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்காண்டி இந்த வீடியோ போடுதேன். ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, போன வீடியோ சொல்லலாம், நீங்கள் சீன் படலாம். ஓகேவா, அதனால தான் நான் வந்து பழசெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷேர் கொடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கண்ணு போடலான்னு கமாண்டில் கொண்டு வந்தால் இனிமேல் தரமான கண்ணாடி கொடுக்கலாம். ஓகேவா கைஸ், வாங்க வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரில் ரெயின் இருந்ததுன்னு சொன்னேன். அது வந்து யாரும் நம்பியிருக்க மாட்டீங்க. நான் பழைய பிளேயரெலாம் ஃப்ரீ ஃபயரில் எங்கடா மழை உண்டு, நான் எங்கடா உங்கள் வீட்டில் மழையா அப்படி கேட்டேன். இல்லை கைஸ், ஃப்ரீ ஃபயரில் உண்மையே மழை இருந்துச்சு. அதோட ப்ரூஃப் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஆமாம் கைஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும், மழை லைட்டாக மழை மேகமாக இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒருத்த வீடியோ, அதனால தான் வந்து காப்பிரைட் டிஸ்க்ளைமர்னு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓனராக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் எதுவும் கொடுத்துறைய. அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம் கருத்துக்கிட்டே போதா, இந்த தரையை பாருங்கள், மழை வருதா? தலை வந்தால் இப்படி தான் இருக்கும், மழை வந்தால் இப்படி தான் இருக்கும், தலை வந்தால் இப்படி இருக்குங்க. அப்படியே போக பார்த்தீங்கன்னா மேகம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரே மேட்ச்சில் இது நடக்கும் கைஸ். மழை இருந்துச்சு ஃப்ரீ ஃபயரில், இப்போ பார்த்தீங்க நம்பிட்டீங்களா கைஸ்? மொத்தமாக 32 நிமிஷம் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், 32 செகண்டு. ஓகேவா கைஸ், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு லாஸ் நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் கைஸ், ஃப்ரீ ஃபயரில் ஒரு லாஸ் நடந்துச்சு. இப்போ நம்ம ஊரில் எப்படி டாப் அப் பண்ணுற ஒரு லிங்க் இருக்கோ, அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் சைடில் டாப் அப் பண்ணுற லிங்க் இருந்துச்சு. அவங்க அந்த லிங்கில் வந்து ஒரு பக்னால் வந்து நிறைய டைமண்ட் லாஸ் ஆகிடுச்சு. காசே இல்லாமல் நிறைய டைமண்ட் போனதுனால அந்த வந்து அந்த டாப் அப் வெப்சைட்டு கிளாஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரீ ஃபயர்காராக இருக்கான்லாம் நல்ல லாபம் பார்த்துட்டான். ரீஃபண்டு கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இடையில் அது பிரச்சனையாச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செர்வர் கூட வராத மாதிரி மறைச்சிட்டான். வந்திருந்தேன்னா ஃப்ரீ ஃபயர் பேருக்கு பெரிய பிளாக் மார்க் விழுந்திருக்கும், அந்த ரீஃபண்டே கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் கைஸ் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயருக்கு இன்னொரு லாஸு, சைதாமா ஈவெண்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட் விட்டுருந்தான், ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுற மாதிரிங்க. இந்த ஈவெண்ட்டு தான் கைஸ், இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சைத்தாமா கூட வந்து இது பண்ணும்போது, எது பண்ணும்போது கைஸ், இந்த கொலாபரேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட் விட்டுருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் போகவே இல்லை, பெரிய லாஸாக இருக்கும் ஃப்ரீ ஃபயருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட்னா எப்படி சொல்கிறது, இன்னையிலேருந்து இன்னொரு 4 நாளைக்கு இருக்கும், இன்றைக்கி முடியுது ஆனால் 4 நாளுக்கு இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் எக்ஸ்சேஞ்ச் அந்தபடி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கனு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணது இந்த இதுதான். பாய்சன் ஜோன் ஒன்று இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா, பாய்சன் ஜோன். அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வெஸ்ட்டு எல்லாமே குறையும். அந்த பாய்சன் ஜோன் போட்டதுனால பெருசாக எதுவுமே இல்லை. டேஞ்சர் ஜோன் போட்டாலும் அது வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து கூட மண்டையில் வெடிக்குண்டு விழுந்து செத்துருவோன்ட்டு. ஆனால் இது அப்படி கிடையாது, வெஸ்ட்டு ஹெல்மெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே வெஸ்ட்டு ஹெல்மெட் குறைஞ்சுன்னா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உசுறு குறையும். அதுதான் கைஸ் இந்த பாய்சன் ஜோனு, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அதான் ஆமாம் பார்த்தீங்களா கைஸ், இதுதான் பாய்சன் ஜோனு. இது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க ஃபஸ்ட்டு. இது வந்து இப்போ இருக்கான்னு தெரில, மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைண்டர், கிளைண்டர்னால் என்ன தெரியுமா கைஸ் உங்களுக்கு? அதை வந்து பறந்துக்கிட்டே போகலாம். அது இப்போ இருந்தேன்னா ஈஸியாக கிராண்ட் மாஸ்டர் டாப் ஒன்று கூட அடிக்கலாம். பழைய பிளேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இல்லை, அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னான தகுதி இல்லை. நிறைய பேரும் யூஸ் பண்ணாங்க, நம்மளே மாதிரி பெரிய பெரிய யூஸ் பண்ணலை, பெரிய பெரிய பிளேயர்ஸ்னு யூஸ் பண்ணலை. வாய் வேறு உளருது பார்த்துக்கிடுங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ்னால் யூஸே பண்ணலை. அதை ஏன் கேட்டிங்கன்னா வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சின்ன பிளேயர் எல்லா ரீஜன் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே 15, 20, 30 அந்த லெவலுக்காக தான் இருந்தாங்க. கிளைண்டர்னால் உங்களுக்கு டிஸ்பிளேயில் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அந்த இதுதான் இந்த மாதிரி தரமான கண்டென்ட்டை பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போனா தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போடுற எல்லா தரமான கண்டென்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் வராட்டாலுமே ஹோம் பட்டன் சும்மா ரெக்கமெண்டாவது பண்ணும். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேவா கைஸ், எல்லாருக்கும் பாய் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.